ஒரு அழகான கிராமத்துல செந்தில் துளசின்னு கணவன் மனைவி இருந்தாங்க. அவங்களுக்கு ரெட்ட குழந்தைங்க பிறந்துச்சு. அதுல ஒருத்தன் பெயர் கமல், இன்னொருத்தன் பெயர் விமல். ரெண்டு பேரையும் அழகா வளர்த்தாங்க. ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சாங்க. கமல் நல்லா படிப்பான். வகுப்பறையில எப்பவுமே விடுகதை கேட்டாலும் கமல் தான் அதுக்கு ஆன்சர் பண்ணுவான். தொடாமல் அழுவான், தொட்டால் பேசுவான். அவன் யார்? தொலைபேசி. இந்த பக்கம் விமல் சண்டை பேச்சில சிறந்து விளங்குனான். சில வருடங்களுக்கு பிறகு கமலும் விமலும் நல்லா வளர்ந்துட்டாங்க. ரெண்டு பேரும் ஊர் மக்களுக்கு நல்லா உதவி செய்வாங்க. இப்படி இருக்கிறப்ப ஒரு வயதான பெரியவர் அந்த ஊருக்குள்ள வராரு. அந்த ஊரை சுத்தி நோட்ட விடுறாரு. அப்போ கமலும் விமலும் எதிர்த்து நடந்து வர்றாங்க. அந்த பெரியவர் திடீர்னு மயங்கி விழுந்துட்டாரு. ரெண்டு பேரும் ஓடி போய் என்னாச்சுன்னு பாக்குறாங்க. கமல், நீ போய் தண்ணி கொண்டு வா. சொன்னதும் கமல் போயிட்டான். அவன் போனதும் அந்த பெரியவர் மந்திரவாதியா மாறினாரு. இப்போ அந்த மந்திரவாதியும் விமலும் மறைஞ்சு போயிட்டாங்க. கமல் வந்து அந்த இடத்துல பாக்குறப்ப அங்க யாருமே இல்ல. சரின்னு வீட்டுக்கு போய் நடந்தத சொல்றான். அப்போ விமல் வீட்டுக்கு வந்துட்டான். எங்க போன, என்னாச்சுன்னு எல்லாரும் கேக்குறாங்க. நான் அந்த பெரியவரை மருத்துவமனையில கொண்டு போய் சேர்த்து விட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அவனோட உள்ளங்கையில ஒரு கருப்பு மை இருந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னா, அந்த மந்திரவாதி தன்னோட இடத்துல வச்சு விமல மந்திர சக்தியால மயக்கிறான். அவனோட கையில மைய வச்சு அவனை அனுப்பிட்டான். விமல் இப்ப ஊருக்குள்ள திருட ஆரம்பிச்சான். திருடன பொருட்கள் எல்லாத்தையும் அந்த மந்திரவாதி கிட்ட கொண்டு போய் கொடுக்கறான். இப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் நைட் விமல் எந்திரிக்கிறான். கமல் அத பாக்குறான். இந்த நேரத்துல எங்கடா போற? சும்மா காத்து வாங்க போறேன். சரின்னு சொல்லிட்டு கமல் படுத்து தூங்குறான். விமல் எப்பயும் போல திருடி மந்திரவாதி கிட்ட கொண்டு போய் கொடுக்கறான். மறுநாள் ஊர் மக்கள் எல்லோரும் மகாராஜா கிட்ட போய் சொல்றாங்க. நிறைய திருட்டு போகுது அப்படின்னு சொல்லி முறையிடுறாங்க. யாரங்க? ஊருக்குள் காவலர்களை அதிகப்படுத்துங்கள். சந்தேகப்படும்படி யாராவது இருந்தால் உடனே கைது செய்யுங்கள். அன்னைக்கு ராத்திரி ஊருக்குள்ள காவலாளிகள் இருக்காங்க. அப்ப விமல் திருடுறதுக்கு எந்திரிச்சான். விமல், எங்க போற நீ? காத்து வாங்க தான் போறேன். கமலுக்கு டவுட் வருது. அவனை பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறான். அப்போ ஒரு வீட்டுக்குள்ள எகிரி குதிச்சான் விமல். இது நம்ம வாத்தியார் ஐயா வீடாச்சே, அங்க எதுக்கு எகிரி குதிக்கிறான்? அவன் அங்க போய் நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரான். அவனை காவலாளிகள்ல ஒருத்தன் பார்த்துட்டான். அவனை துரத்தி பிடிக்கிறப்ப ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. கீழே விழுந்த காவலாளி அவனோட முகத்தை பார்த்துட்டான். கமலும் நடந்த விஷயங்களை பார்த்து மிரண்டு போனான். மறுநாள் காலையில விமலை கைது பண்ண இவங்க வீட்டுக்கு வர்றாங்க. கமல் விமல் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால குழம்பி போறாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியாம ரெண்டு பேரையும் மன்னர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. இதுல யார் நேத்து திருடுனது? இவன் தான் திருடுனான், நான் பார்த்தேன். இல்ல இல்ல, இவன் பொய் சொல்றான், திருடுனது இவன் தான். இப்படி மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மன்னருக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அப்ப அங்க வாத்தியார் வராரு. நேற்று எங்கள் வீட்டில் தான் திருடு போடாது,
திருடியது இந்த இரண்டு பேரில் ஒருவர் தான். ஆனால் யாரு என்று தெரியவில்லை. இருவரும் ஒரே மாதிரி இருப்பதனால் யார் விமல் யார் கமல் என்று தெரியவில்லை. வாத்தியார் ஐயா, நான் தான் உண்மையான கமல். திருடனது விமல் தான், அவன் போய் சொல்லுறான். வாத்தியாருக்கு ஒரு யோசனை வந்துச்சு. நாம் கேட்கும் விடுகதைக்கு யார் சரியான பதில் கூறுகிறாரோ அவன்தான் கமல். இடியும் மின்னல் வெட்டும், ஆனால் மழை பெய்யாது. அது என்ன? பட்டாசு. இவன் தான் விமல், இவனை கைது பண்ணுங்க. சொன்னதும் விமல் மயங்கி விழுந்துட்டான். அவனுக்கு என்ன ஆச்சுன்னு எல்லாரும் போய் பாக்குறாங்க. அப்போ அவன் கையில ஒரு வித்தியாசமான மை இருந்துச்சு. இத பார்த்த மன்னர் குறி சொல்ற பாட்டிய வர வச்சு அவனுக்கு என்ன நடந்தது அப்படின்னு விசாரிக்கிறாரு. பாட்டியும் அவன் கைய பிடிச்சு பாக்குறாங்க. நடந்தது எல்லாம் தெரிய வருது. இத மன்னர்கிட்ட சொல்ல மன்னர் மந்திரவாதிய கைது பண்ண சொல்றாரு. சொன்னதும் காவலாளிகள் மந்திரவாதிய கைது பண்ணி சிறையில அடைச்சாங்க. கமலும் விமலும் இப்ப சந்தோஷமா வீட்டுக்கு போறாங்க.